அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஏ கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் கோவிட் 19 அரசு நலத்திட்ட திட்டங்கள் குறித்து பல்வேறு கனல்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவிட்டு வரும். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பதிவுத்துறை வெப்சைட்டில் பணம் செலுத்துவது எப்படி, நிறைய விஷயங்களுக்கு பதிவுத்துறையை நம்ம அணுக வேண்டி இருக்கும். இப்போ எல்லாமே பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. சின்ன அமௌண்ட்டுனா ஏடிஎம் கார்டை கொடுத்து நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலாம். பெரிய அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும்னா முன்கூட்டியே நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ சின்ன அமௌண்ட்டோ ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். 1000 ரூபாய்க்கு உள்ளனா நேரடியாக கார்டு கொண்டு போனால் அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. மோஸ்ட்லி வெளியே கட்டிட்டு பேப்பர் மட்டும் தாங்கன்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா அதில் டைம் டிலே ஆகும்னு சொல்லி. அந்த பணம் எப்படி செலுத்தலாம், என்னுடைய சேனலில் திருமண பதிவு குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக வந்து அதில் பணம் செலுத்தும் போது எரரு இல்லை எப்படி திரும்ப கட்டுறது டோக்கன் எடுத்துகிட்டுன்னு சொல்லி டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த பதிவு கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்து 64 வீடியோக்கள் இருக்குது, கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்கள், கோவிட் 19 குறித்து 24 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 9 வீடியோக்கள், ஆர்டிஏ குறித்து 24 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு குறித்து 66 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். பத்திரப்பதிவுத்துறை வெப்சைட்டோட லிங்க் என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதனுடைய யூசர் நேம் கிரியேட் பண்ணுறது ஏற்கனவே நம்ம வீடியோ வெளியிட்ருக்கோம். அதனுடைய லிங்க்ஸ், பதிவுத்துறை சம்மந்தப்பட்டமான அனைத்து பதிவுடைய லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இங்கிலீஷில் லாகின் பண்ணிக்கிறேன்னு மோஸ்ட்லி சொல்லுவேன். எனக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து தமிழில் பண்ணாதீங்க, வெளியிடங்களுக்கு அயல் நாடுகளுக்கு போகிறதுக்கு இங்கிலீஷ்லேருந்தால் உங்களுக்கு உதவும்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பேஜில் லாகின் பண்ணுறது மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக பண்ணுறதா கண்டிப்பாக இங்கிலீஷில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வச்சு நான் லாகின் பண்ணுறேன். சைன்இன் கொடுத்துக்கிடுங்க. ஓகே, இப்போ பேஜை லாகின் பண்ணியாச்சு. மேலே வந்து நம்ம நேம் வந்துட்டு சைன் அவுட்டும் இருக்குது. இ சர்வீஸில் ஏற்கனவே என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணலாங்கிறது இதில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்லி பேமெண்ட்டு. நான் ஒரு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பேமெண்ட் எப்படி கட்டலாங்கிறது ஏற்கனவே ஃபார்ம் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். க்ரியேட் பண்ணதுக்கு ரெண்டு விதமாக பேமெண்ட் பண்ணலாம். எந்த ஒரு இசி போட்டாலோ டாக்குமெண்ட் அப்ளை பண்ணாலோ டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணும்போதே பேமெண்ட் பண்ணலாம். இல்லை பிறகு செலுத்துக்குன்னு வரும், அது அப்ளிகேஷன் நம்பரை வச்சு பே பண்ணிக்கலாம். இல்லை அப்ளிகேஷன் நம்பர் இல்லாமல் பே பண்ணால் நம்ம நேரில் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் வச்சு பே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ்லேயே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இப்போ நான் சர்ச் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். இதில் வந்து மேரேஜோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது, இந்த நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ எப்படி கட்டலாங்கிறத சொல்கிறேன். இ சர்வீசஸ் போய்ட்டு இ பேமெண்ட் போய்ட்டு பேமெண்ட் போய்ட்டு மேக் பேமெண்ட்டுக்கு தேவையில்லை, நம்ம புதுசாக தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே கொடுத்தது எதுவும் செக் பண்ண போகிறதில்ல. நியூ கொடுத்துக்கிடுங்க. அப்ளிகேஷனில் உங்களுடைய பெயரை தெளிவாக கொடுத்துக்கிடுங்க. எந்த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அதை இதில் தெளிவாக குறிப்பிட்டுருங்க. எனக்கு வந்து இப்போ சாத்தாங்குளம், அதனால் நான் சாத்தாங்குளம் சூஸ் பண்ணுறேன். ஆஃபீஸை கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுங்க. அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபோன் மெயில் ஐடிலாம் கொடுத்துக்கிடுங்க. ஓகே, அப்ளிகேஷன் டைப் இதில் வந்து எனக்கு மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் என்ன பர்பஸ்க்காக பேமெண்ட் பண்ண போகிறீங்கிறது இதில் கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுங்க. ஈஸி இருக்குது, நகல் காப்பி இருக்குது, பர்த் டெத் இருக்குது, டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், பர்த் டெத் சிசி, சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன், சிட் ஃபவுண்டு, மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன், மேரேஜ் எக்ஸ்டேட். நம்ம பதிவு மேரேஜர் பதிவு பண்ணுறதுக்கு பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை சூஸ் பண்ணிக்கிட்டு இதில் வந்து டைப் ஆஃப் நிறைய இருக்குது. நம்ம பண்ணுறது வந்து தமிழ்நாடு மேரேஜ் ஃபார்ம் ஒன் இயர் ரிஜிஸ்ட்ரேஷன், அதில் தான் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எதில் க்ரியேட் பண்ணீங்களோ அதை இதில் சூஸ் பண்ணிக்கிடுங்க. அப்ளிகேஷன் நம்பரை போட்டு பே பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்குது. எஸ் கொடுத்தா நம்ம அங்கே அப்ளிகேஷன் நம்பர் என்ன அகெயின்ஸ்ட் அதுக்கு பண்ண போகிறோமோ அதை இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நோ கொடுத்தா எதுவும் கொடுக்க தேவையில்ல, அப்படியே கண்டினியூ பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிசிப்டை ப்ரிண்ட் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். இதுனா
ஆன்லைன்லேயே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும், கையில் பேப்பர் நீங்கள் அடிஷ்னலாக வச்சுக்கிடுவீங்க. ஓகே, இப்போ நான் அந்த நம்பரை என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ண உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இவ்வளோ கட்டணும், சிடி காப்பி இவ்வளோ கட்டணும், காப்பி ஃபீஸ் வந்து இவ்வளோ கட்டணும் காமிக்குது. இதில் டிக் போட்டிருக்கிறது எடுத்துக்கிட்டால் அந்த பேமெண்ட் கட்ட தேவையில்லை. ஆனால் எல்லாமே நம்ம கட்ட வேண்டிய தேவை இருக்குது. நகல் மட்டும்தான் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க, எனக்கு அடிஷ்னலாக ஒரு 5 நகல் வேணும்னா இந்த டிக் மட்டும் போட்டுட்டு பேமெண்ட் கட்டிக்கலாம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பே நவ் பே லேட்டர் வருது, பே நவ் கொடுக்குறோம். என்னென்ன மெத்தடில் பே பண்ணலான்னு வருது, ஆன்லைன் ஆஃப்லைன். எஸ்பி கேட்வேலேயே பே பண்ணிங்கன்னா ஈஸியாக எந்த ஒரு எரர் இல்லாமல் போயிடும். எஸ்பி பேங்கே உங்ககிட்ட இருந்தால் ஈஸியாக எரர் இல்லாமல் போயிடும். இதில் பேமெண்ட் பண்ணும்போது பணம் போயிடும், ஆனால் அதுலேருந்து ரசீது சம்டைம் வர மாட்டேங்குது. அதுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னுடைய இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் மிகவும் சிரமப்பட்டு முடித்தேன். அதனுடைய அனுபவம் வந்து அனைவருக்கு பிரயோஜனப்படணுங்கிறக்காக தான் பதிவு போட்டேன். நிறைய பேர் பிரயோஜனப்பட்டிருக்குது. அதுலேயும் அப்போ அந்த ஃபோன் நம்பரை தெளிவாக குறிப்பிட்டதுனால நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னுடைய உதவி கண்டிப்பாக உண்டு. அதனால தான் இந்த மேரேஜ் பதிவு பண்ணுறதுக்காக எனக்கு டவுட் கேட்டவங்களுக்கு அந்த பதிவு. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து என்ன பதிவுகள் போடணும் என்பதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா கமெண்ட்லேயோ தெரிவித்தீங்கன்னா கண்டிப்பாக அதை குறித்து லேண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு காணொலி வெளியிடுவேன். தேங்க்யூ.